உடல் தகுதி தேர்வு முடிந்த நிலையில் எழுத்து தேர்வுக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பேர் தகுதி பெற்றுள்ளனர் சிறப்பாக பணியாற்றிய வல்லுநர்களுக்கு டிஜிபி மனோஜ் குமார்லால் பாராட்டு தெரிவித்தார் புதுவை காவல்துறையில் நூற்றி எழுபது ஆண்கள் எண்பத்தி மூன்று பெண்கள் என இருநூற்று ஐம்பத்தி மூன்று பணியிடங்களை நிரப்புவதற்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு காவலர் பயிற்சி மைதானத்தில் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி தொடங்கியது முதற்கட்டமாக ஆண்களுக்கான உடல் தகுதி தேர்வில் ஆறாயிரத்து எட்நூற்று நாற்பத்தி எட்டு பேர் பங்கேற்றனர் உடல் தகுதி தேர்வு முடிவில் இரண்டாயிரத்து நூற்று ஒரு பேர் எழுத்து தேர்வுக்கு தேர்ச்சி பெற்றனர் பெண்களுக்கான உடல் தகுதி தேர்வு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கியது இதில் மொத்தம் மூன்றாயிரத்து நூற்று பதினெட்டு பேர் கலந்து கொண்ட நிலையில் எட்நூற்று பதினாறு பேர் எழுத்து தேர்வுக்கு தகுதி பெற்றனர் கடைசி நாளான நேற்று விளையாட்டு பிரிவு ஒதுக்கீட்டில் விண்ணப்பித்தவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது இதில் பத்து பெண்களும் நாற்பது ஆண்களும் கலந்து கொண்டனர் டிரைவர் பணிக்கு நடைபெற்ற தேர்வில் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இவற்றில் தேர்வாகும் நபர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டு எழுத்து தேர்வு விரைவில் நடைபெற உள்ளது இந்த நிலையில் காவலர் உடற்பகுதி தேர்வை திறம்பட நடத்த உதவிய உடற்கல்வி வல்லுநர்கள் டாக்டர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் உதவியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி கோரிமேடு காவலர் பயிற்சி மைதானத்தில் நடைபெற்றது விழாவிற்கு போலீஸ் ஐஜி சந்திரன் தலைமை தாங்கினார் டிஜிபி மனோஜ் குமார்லால் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் நிகழ்ச்சியில் சீனியர் போலீஸ் சூப்பரண்டுகள் பிரதீக்ஷா கோத்ரா நாரா சைதன்யா போலீஸ் சூப்பரண்டுகள் செல்வம் ரங்கநாதன் மோகன்குமார் பாஸ்கரன் ஜிந்தா கோதண்டராமன் மற்றும் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்